வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீதிமன்ற உத்தரவை மீறி எம்ஜிஆர் விழாவை பள்ளி மாணவர்கள் ஆதாரங்களை வெளியிட்டார் ராமதாஸ். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு மாணவர்களை அழைத்து வந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு பள்ளி மாணவர்களை அழைத்துச் செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் தடை விதித்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சேலம் கரும்பூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் சேலம் எம்ஜிஆர் விழாவுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி பள்ளி மாணவர்கள் அழைத்து வரப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு ஆதாரமாக மாணவர்கள் மற்றும் வாகனங்கள் இருக்கும் புகைப்படத்தை தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ராமதாஸ் நீதிபதிகளை நடவடிக்கை எடுப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் முதல்வரும் துணை முதல்வரும் திடீரென திருப்பதி கோயில் சென்று வழிபடுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். விடை தெரிந்தவர்கள் சொல்லலாம் என்று ராமதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.